புதுச்சேரி விடுதலை நாள் விழாவையொட்டி இன்று புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் நாராயணசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்த விழாவில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலாளர் அஸ்வினி குமார் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்து 1954 நவம்பர் மாதம் 1 புதுச்சேரிக்கு விடுதலை கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதானோர் காரில் எளிய வகையில் அமர்ந்து செல்லக்கூடிய இருக்கையை புதுச்சேரி இளைஞர் கண்டுபிடித்துள்ளார். அஸ்வின் ஸ்ரேஷ்டா என்ற இளைஞர் பிரதமர் நரேந்திர மோடியின் மேக் இன் இந்தியா திட்டம் குறித்த பேச்சினால் ஈர்க்கப்பட்டு ஜெர்மனியில் இருந்து நாடு திரும்பி 20,000 மேற்பட்ட ஆய்வுகளை மேற்கொண்டார். புதுச்சேரி காலாப்பட்டியில் உள்ள தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் நிறுவனம் ஒன்றை நிறுவி இருக்கைகளை தயாரித்து வருகிறார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் படையினர் இன்று அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டனர். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதிகளில் துப்பாக்கி மற்றும் கையெறி குண்டுகளை கொண்டு பாகிஸ்தான் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் தலைநகரம் தில்லி கடும் காற்று மாசுவினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. தில்லியின் வாசிப்பூர் பகுதியில் காற்றின் தரம் 382 என்ற அளவில் மிக மோசமான நிலையில் பதிவாகியுள்ளது. காற்று மாசினை குறைப்பதற்காக தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பசுமை தில்லி என்ற செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளார். அந்த செயலியில் காற்றை மாசுபடுத்தும் செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது புகார் தெரிவிக்கும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மும்பையில் பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் புறநகர் ரயில் சேவைகளை இன்று முதல் ரயில்வே துறை இயக்குகிறது. கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்பட்டு வரும் நிலையில் மும்பையில் மேற்கு ரயில்வே சார்பில் 704 புறநகர் ரயில்களும் மத்திய ரயில்வே சார்பில் 706 புறநகர் ரயில்களும் இயக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் கூடுதலாக இன்று முதல் 610 புறநகர் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி மத்திய ரயில்வே சார்பில் ஒட்டுமொத்தமாக 1020 ரயில் சேவைகளும் மேற்கு ரயில்வே சார்பில் 1000 ரயில் சேவைகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்டுள்ள மருத்துவம் மற்றும் சமூக வழிகாட்டுதல்களை பயணிகள் பின்பற்ற வேண்டும் என ரயில்வே துறை கேட்டுக்கொண்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடைபெறும் மண்டல பூஜையில் கலந்து கொள்வதற்காக பக்தர்களுக்கான ஆன்லைன் முன்பதிவு இன்று தொடங்கியுள்ளது. மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை வரும் 15 திறக்கப்பட்டு 16 முதல் பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். இதற்காக பக்தர்கள் தனி நபராகவோ குழுவாகவோ வரும் 14 வரை ஆன்லைனில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. நாள்தோறும் 1000 பக்தர்களும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 2000 பக்தர்களும் அனுமதிக்கப்பட உள்ளனர். மண்டல பூஜை நிறைவடைந்து அடுத்த மாதம் 27 நடை சாத்தப்படும் என்றும் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது.